தமிழக மக்களுக்கு அன்பான பணிவான வணக்கங்கள். அதாவது ஒரு காலகட்டத்தில் ரொம்ப மோசமாக இருந்த சூழல் மாறி இப்போ ஓரளவு பரவாயில்லன்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்லையும் கூட இன்னும் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில படங்கள் எடுத்து முன் வச்சிட்ருக்கு. அது மறைமுகமாக இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவதாக இது வந்து வெளிப்படையாக நடத்தலை, வெளிப்படையாக செய்யப்படலை அப்படின்னாலும் கூட ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ இது இது இந்த விஷயங்கள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் கர்ணன். நான் கீழ் ஜாதி அப்படின்னு நீ என்னை ஒதுக்குனா உன்னை கொல்லுவேன், இதுதான் ஒன்லைன். இதை தாண்டி வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. நீ என்னை அடித்தா நான் உன்னை திருப்பி அடிப்பேன். நீ இதுக்கு நீ அடிக்கிற அடிக்காத சின்ன பசங்க சண்டை மாதிரி தான். ஆனால் படமாக கொண்டு போகிறனால சில மிகைப்படுத்தப்பட்ட காட்சிகள் வந்து இருக்குது. அதே நேரத்தில் ஆர்டிஸ்டிக்கான பல விஷயங்கள் வந்து படத்துக்குள்ளே இங்கும் அங்குமாக உலாவுது. உலாவதுன்ற வார்த்தையை நான் ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் புரியாது, ஏன்னா நிறைய குறியீடுகள் இருக்குது அந்த அதனால் அது வந்து இது இதை வந்து இதுக்காண்டி தான் வச்சுருக்காப்புல அப்படின்னுலாம் எல்லாராலையும் யோசிச்சிட முடியாது. ஸோ அந்த மாதிரி குறியீடுகள் வந்து அங்கங்கே நிறையா இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த படத்தில் நான் என்ஜாய் பண்ண விஷயம் அப்படின்னு சொன்னால், நான் என்ஜாய் பண்ண விஷயம் அப்படின்னு சொன்னால், மிருகங்களை வந்து குறியீடாக எடுத்து வச்சுருக்குது ஒன்று. ரெண்டாவது, கிராமங்களில் கூத்து நடக்குது அப்படின்னா சில விஷயங்கள் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து படத்தில் வந்து நிறையா பேர் பண்ணுறது கிடையாது, அது யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரியான விஷயங்களை வந்து படத்தில் கொண்டு வந்திருக்கு. ஸோ கூத்து பண்ணுறது, அந்த கூத்தில் யூஸ் பண்ணக்கூடிய மாஸ்க்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ட்ரெய்லர்லேயும் பார்த்துருப்போம், இது பாட்டுகள்லேயும் பார்த்துருப்போம். அது எதுக்கு அப்படின்றது மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் படத்தில் ஒவ்வொரு ஃப்ரேமில் அது அப்படி அப்படியே வந்துட்டு போயிருது. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அதெல்லாம் ஒரு டைரக்டர் பண்ணுறாரு அப்படின்னா பாராட்டக்கூடிய விஷயம், ஏன்னா அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய கலைகள் அதெல்லாம் அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இந்த மாதிரி படத்தில் அதை காமிச்சு ஏதோ ஒரு வகையில் அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து தான் ஆகணுன்ற சூழலில் நம்ம இப்போ இருக்கோம். அதனால் அதெல்லாம் நான் ரொம்பவுமே பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. தனுஷ் தான் லீடு. ஸோ தனுஷ்க்கு வந்து ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவன் நடிக்கிறதே நிறுத்திட்டாப்புல, என்னத்தர நடிச்சுக்கிட்டு நீங்கள் முன்னாடி நம்ம வாழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்கிறாப்புல. எல்லா படங்கள்லையுமே ஒரே மாதிரி தான் வாழ்கிறாரு, வித்தியாசம் எதுவும் வாழலை. அவரை பார்த்தா இதுக்கு முன்னாடி வந்த அசுரன் ஆகட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி வந்த ரொம்ப நாள் முன்னாடி வந்த அதனது புதுப்பேட்டை ஆகட்டும், எங்கேயோ ஒளிஞ்சிருக்கக்கூடிய தனுஷ் தான் வந்து மறுபடியும் தம்பி ஸ்க்ரீன் முன்னாடி நம்ம முன்னாடி வந்து நிற்கிறாரு. ஸோ அதனால் அவர் வாழ ஆரம்பிச்சிட்டார். இந்த கேரக்டருமே ஃபிக்ஸ் பண்ணி அந்த கேரக்டரையே வந்து அந்த இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காப்புல, நல்லா தான் பண்ணியிருக்காப்புல, ஒன்றும் கோச்சுக்கிற மாதிரி எல்லாம் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு காலத்தில் எல்லாம் தனுஷ் மாதிரி ஒரு 10 பேர் சுற்றுவான், அப்புறம் விஜய் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 20 பேர் சுற்றுவான், அஜித் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 5 பேர் சுற்றுவான், அதுக்கு மேலே சுற்ற மாட்டான். அப்புறம் சிம்பு மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 50 பேர் சுற்றுவான். இப்போ அது குறைஞ்சிருச்சு, ஏன்னா சிம்புக்கு படம் வர்றதில்ல, அது வேறு விஷயம். சிம்பு அப்போ யாரும் பார்க்குறதில்ல. ஆனால் தனுஷ் மாதிரி பண்ணுறது அப்படியே குறைஞ்சிருச்சு, அஜித் மாதிரி பண்ண யாரும் விரும்புறதில்ல, விஜய் மாதிரி பண்ணுறாங்க, இன்னும் பண்ணுறாங்க. ஸோ இதிலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம், ரசிகர் கூட்டம் நல்ல படங்களை, யாருடைய நல்ல படங்களை பார்க்க ஆரம்பிச்சிச்சு, யாருக்கு நல்ல படம் வருது அந்த படத்தை பார்த்து ஓகே இதெல்லாம் நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதே மாறிச்சு, அந்த ட்ரெண்டே மாறிடுச்சு. ஏன் தனுஷ்க்கு வந்து தனுஷ் பண்ணுற மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, தனுஷ் பண்ணுற மாதிரி நீங்கள் வெளியே பண்ண போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். மாரி செல்வராஜுடைய முதல் படம் பரியரும் பெருமாள் நான் பார்த்துட்டு அதில் எனக்கு ஒரே ஒரு இடம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆஹா, எப்படா இதை இவன் இந்த விஷயத்தை இவன் எப்படி எடுத்தான் அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். எங்கே அப்படின்னா, ஒரு ரூம்குள்ளே ஒரு பாட்டு வரும், அது வந்து அந்த கேரக்டர் வந்து
ஹேண்டில் பண்ண அந்த ட்ராமாவை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாப்புல. சூப்பராக இருந்துச்சு. நான் அதை பார்த்துட்டு வாவ் ஆ அப்படி இருந்துச்சு. ஆனால் அப்போ நான் மாரியை பார்த்து நல்லா வருவாப்பிலையா, நிறையா விஷயம் வச்சுருக்காரு போல் அப்படின்னு நினச்சேன். இந்த படத்தை பார்க்கும்போது அப்படியே அந்த லெவல் குறைஞ்சிருச்சு. ஏன்னு எனக்கு தெரில, நான் எதிர்பார்த்தது இல்லைன்றனாலையா இல்லை அவர்கிட்டயே குறைஞ்சிருச்சா அப்படின்றது எனக்கு தெரில, அதுதான் உண்மை. ஸோ இந்த படம் கர்ணன் படம் பார்த்து முடிக்கும்போது பரியரும் பெருமாளில் இருந்த அந்த ரசம் குறைஞ்சிருக்கே அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இயக்கம் இருந்துச்சு என்கிட்ட. ஏன்னா மாரிக்கிட்ட இந்த மாதிரி நிறையா கதைகள் இருக்குன்னு தெரியும். நிறைய கதைகள் என்ன உண்மை சம்பவங்கள் ஏன்னா நடந்துட்டுருக்கு, நானே பார்த்துருக்கேன். ஆனால் அதை கதையாய் கொண்டு வந்து மக்கள் முன்னாடி வைக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அது மக்கள் ஏற்றுக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ மாரியை வந்து ஏற்றுக்குவாங்க, ஏன்னா இதில் பாதிக்கப்படக்கூடிய ஆட்கள் நிறையா பேர் இருக்காங்க. அதனால் மாரியை கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. மாரிக்கிட்ட நான் சொல்ல விருப்பப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. தயவு செஞ்சு அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை உள்ளே வச்சா நல்லாயிருக்கும். படத்தின் எதிர்பார்ப்பு கூடினதே அந்த கண்டா வர சொல்லுங்கன்ற அந்த பாட்டில் தான். அந்த பாட்டு வந்த இடம் கரெக்டு, ஏன்னா பாட்டில் முன்னாடியே வந்துடுது. ஸோ ஏன்னா அப்போ தான் லீடை காமிக்க முடியும், அதனால் முன்னாடியே வந்துடுது. மேபி இதை நடுவில் வச்சுருந்தா நல்லா இருந்துருக்குமோன்னு தோணுது. ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஸ்லோவாக இருக்குது, செகண்ட் ஆஃப் ஸ்பீடாக இருக்குது. ஸோ இந்த கண்டா வர சொல்லுங்கள் பாட்டை வந்து மறந்துடுறோம் போகிற போக்கில். ஃபஸ்ட் ஆஃப் முடிகிற நேரத்தில் கண்டா வர சொல்லுங்கள் மறந்துடுது, அப்புறம் நீங்கள் மறுபடியும் அதை ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி போகுது படம். ஸோ கர்ணனுக்கு பிஜி ரிவ்யூஸ்லேருந்து தரப்போகிற ரேட்டிங் 10/6 சொல்லி தரலாம். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றிகள் பற்பல, வணக்கங்கள் பற்பல.